ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ஜாவா 8ல இருக்க பேரல் ஸ்ட்ரீம்னா என்ன, சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம்க்கும் பேரல் ஸ்ட்ரீம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் பேரல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி சில கோட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஜாவா 8ல வந்து பேரல் ஸ்ட்ரீம்னா என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீம்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஸ்ட்ரீம்னா என்னென்னா, கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கலெக்ஷன் எடுத்துப்போம். ஒரு கலெக்ஷனில் வந்து ஒரு 100 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த கலெக்ஷனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரீமில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் பேரல் ஸ்ட்ரீம். ஸோ சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம்னா என்னென்னா, இந்த கலெக்ஷனில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஒரே த்ரெட்டு தான் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிபியூ கோர் தான் இந்த சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீமை ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதே பேரல் ஸ்ட்ரீம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய லேப்டாப்பில் வந்து 4 சிபியூ கோர் இருந்துச்சுன்னா, இந்த 4 சிபியூ கோரையும் டு த மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேரல் ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1,000,000 டேட்டா, 1,000,000 எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துப்போம் ஒரு கலெக்ஷனில். ஸோ இதை நான் வந்து சீக்வென்ஷியலாக ப்ராசஸ் பண்ணேன்னா, ஒரே த்ரெட் வந்து அந்த கலெக்ஷனில் இருக்க 1,000,000 டேட்டாவை அது ஒரே த்ரெட்டில், லைக் மெயின் த்ரெட்டில் மட்டும் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அது ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பட் இதே இந்த 1,000,000 டேட்டாவை நான் பேரல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட்ஸ் க்ரியேட் ஆகும். எத்தனை சிபியூ கோர் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி நிறைய த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த 1,000,000 டேட்டாவை பேரலாக இவங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து பேரல் ஸ்ட்ரீம். இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஷியலில் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம ஒரே ஒரு த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக வந்து டைம் ஆகும். ஸோ என்னுடைய எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஷியலில் 1.2 மினிட் எடுக்குது. ஆனால் பேரல் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா 23 seconds தான் எடுக்குது 1,000,000 டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஜாவா 8 முன்னாடி இந்த பேரல் ப்ராசஸிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அஸ் அ டெவலப்பராக இந்த 1,000,000 டேட்டாவை நான் என்ன பண்ணுவேன், த்ரெட் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி மேனுவலாக நானே வந்து கோடு எழுதுவேன். த்ரெட் குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஜாவா 8ல பார்த்தீங்கன்னா, நான் பேரல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணாலே போதும், அது எனக்கு டீஃபால்ட் பிஹேவியராக எனக்கு கிடச்சிரும். ஸோ இன்டர்னல் அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, 4-joint pool யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு பிக்சரை பாருங்கள். நான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அதில் வந்து 1,000,000 டேட்டாவை நான் வந்து ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணும்போது என்னுடைய லேப்டாப்பில் இருக்க சிபியூ சைக்கிள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அதாவது ஒரே த்ரெட்டில் ரன் பண்ணுறதுனால ரொம்ப கம்மியான சிபியூ சைக்கிள் தான் யூஸ் ஆகுது. அதே பேரல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி நான் 1,000,000 டேட்டாவை நான் ப்ராசஸ் பண்ணும்போது, அந்த நேரத்தில் பாருங்கள், என்னோடய லேப்டாப்பில் இருக்கிற எல்லா சிபியூ கோர்ஸையும் ரொம்ப அழகாக இந்த பேரல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் 23 seconds என்னால் 1,000,000 டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ரெண்டு பிக்சர்லேயும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், பேரல் ஸ்ட்ரீம் வந்து உண்மையாகவே ஃபாஸ்ட்டான ஒரு API. இன்டர்னலாக இந்த பேரல் ஸ்ட்ரீம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதை நான் ஸ்ட்ரீம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முக்கியமானது, இந்த பேரல் மெத்தடை கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்ஸ்ட்ரீமாக இது பிரியும். அதாவது இந்த கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸை வந்து குரூப் குரூப்பாக பிரித்து அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து கேதர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்தீங்கன்னா சப்ஸ்ட்ரீமாக பிரிஞ்சு மல்டிபிள் த்ரெட்ஸ் ப்ராசஸ் பண்ணி நமக்கு கடைசியாக ரிசல்ட் வருது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டெமோ பார்த்துருவோம். இந்த டெமோவில் ஒரு 10 numbers வந்து சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் பேரல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கோடு தான். ஸோ 1 to 10 numbers நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு இன் ஸ்ட்ரீமில், அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு நம்பராக எடுத்து அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லாமே ஒரே த்ரெட்டில் ரன் ஆகுது. ஸோ சீக்வென்ஷியலாக ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பிரிண்ட் ஆன பிறகு அடுத்த எலிமெண்ட் பிரிண்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரல் ஸ்ட்ரீம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ InStream.Parallel. ஸோ இந்த மெத்தட் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இன்டர்னலாக த்ரெட் பூல் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 threads யூஸ் பண்ணி இந்த 1 to 10 numbersை இவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, த்ரெட்டு எந்த த்ரெட் வந்து இந்த எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுதோ அந்த த்ரெட்டுடைய நேமையும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 threads வந்து இந்த 1 to 10 elements பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவி செய்யுது. ஸோ இதை பார்க்கும்போது பேரல் ஸ்ட்ரீம் கண்டிப்பாக பேரலாக ப்ராசஸ் பண்ணுறதுனால அதனோடய டைம், எக்ஸிக்யூஷன் டைம் வந்து கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 3rd example பார்க்க போகிறோம். அதாவது 1,000,000 இன்டிஜர்ஸில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸோ அதை நம்ம வந்து சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் பேரல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம்.
கோட் பார்த்திங்கன்னா இஸ் ப்ரைம் ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் வந்து ஒரு நம்பரை கொடுத்தோம்னா அது ப்ரைமா இல்லையான்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று வந்து சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேரல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம பேரல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுறோம். அதாவது 1 மில்லியன் டேட்டாவை நம்ம வந்து பேரலல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி ப்ரைம் நம்பரை மட்டும் ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ண பிறகு நம்ம அதை இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் நான் ரன் பண்ணேன். ஸோ இப்போ தான் நான் ரன் பண்ணேன் இந்த ப்ரோக்ராமை. பேரல் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணி 1 மில்லியன் டேட்டாவை நான் வந்து ப்ரைம் நம்பர்லாம் எதுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிபியூ வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணியிருக்கு இந்த பேரலல் ஸ்ட்ரீம். ஸோ அதே மாதிரி சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம், சீக்வென்ஷியல் ஸ்ட்ரீம்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அது ப்ரைம் நம்பராக இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அது பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து டேக்ஸ் 1 மினிட் 10 செகண்ட்ஸ் எடுக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது நமக்கு பேரல் ஸ்ட்ரீம் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இன்டர்னலாக நிறைய த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பேரல் ஸ்ட்ரீம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஜாவா 8 இருக்க பேரல் ஸ்ட்ரீமை பற்றி பேசிக்காக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.